செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கஸ்பா காலனியில் வசிக்கும் பழமலை மகள் கல்பனா, இவர் அதே பகுதியில் பக்கத்து தெருவில் வசிக்கும் முருகன் மகன் ஜெகன் என்பவரும் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். கல்பனாவை திருமணம் செய்ய காதலன் ஜெகன் வீட்டில் அவருடைய தாய் மற்றும் சகோதரிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் கல்பனாவை ஜெகன் திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தன்னை காதலித்து ஏமாற்றிவிட்டு திருமணம் செய்ய ஜெகன் மறுப்பதாக கூறி விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கல்பனா கடந்த 2 மாதத்திற்கு முன்பு புகார் அளித்தார். புகார் பேரில் ஜெகன் மற்றும் கல்பனா உள்ளிட்ட 2 வீட்டாரையும் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு கல்பனாவை ஜெகன் காதலித்ததை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு வண்ணமுத்து மாரியம்மன் கோவிலில் கடந்த 28/8/2022 அன்று கல்பனாவும் ஜெகனும் போலீசார் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் தாலி கட்டிய முதல் ஜெகன் கல்பனா உடன் குடும்பம் நடத்தாமல் ஜெகன் வீட்டை விட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. ஜெகன் பெற்றோர்களும் கல்பனாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்து உள்ளதால் இதனை அடுத்து கல்பனா தாலி கட்டி விட்டு சென்ற கணவனை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்திலும் கல்பனா புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணடத்தில் உறவினர் வீட்டில் இருந்த கல்பனா தீபாவளி பண்டிகைக்காக ஜெகன் அவருடைய வீட்டிற்கு வந்ததாக செய்தி அறிந்து இன்று உறவினர் வீட்டில் இருந்து தன்னுடைய வழக்கஞ்சலுடன் பையில் ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஜெகன் வீட்டிற்கு வந்த கல்பனாவை அங்கிருந்த ஜெகன் தாய் சாந்தி, சகோதரி வாசவி, கார்த்திகா, பிரியா நால்வரும் ஒன்று கூடி கல்பனாவை அடித்து துரத்தியதாகவும் ஜெகன் தாய் சாந்தி மற்றும் அவருடைய சகோதரிகள் கல்பனாவை அடித்து உதைத்து கல்பனா கழுத்தில் ஜெகன் கட்டிய மஞ்சத்தாலி கயிற்றை கயிற்று சென்றதாகவும் இந்நிலையில் தனது உறவினர்களுடன் விருத்தாசல காவல் நிலையத்தில் புகார் அளித்த வந்த கல்பனா வந்துள்ளார். அப்போது அங்கு நின்ற ஜெகன் தாய் சாந்தி மற்றும் சகோதரிகள் கல்பனாவை அசிங்கமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் காவல் நிலையத்தில் புகார் கூச்சல் காணப்பட்டதால் காவலர் கூட்டத்தை கலைத்து செல்லும்படி அறிவுறுத்தினர். அது புலம்பிய கல்பனா தன்னை அடித்து துன்புறுத்தி காதலி கயிற்றை கயிற்று எடுத்து சென்றதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாலி கட்டிய காதலன் கணவரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விருத்தாசலம் காவல் நிலைய ஆய்வாளர் முருகசன் காலில் விழுந்து அழுத கல்பனாவிடம் காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக விருத்தாசலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.